கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் ஆக்ஷனுக்கு இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எந்தெந்த டீம் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம மேஜராக பார்த்தாச்சு. ஆக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டீமை பற்றியும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம். ஸோ ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ பற்றி நம்ம நிறையாவே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கிடையில் ஐபிஎலுடைய சிறந்த பேட்டர்ஸ் யார், பவுலர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ செப்பரேட் வீடியோவாக பண்ணியிருக்கோம், சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வகையில் நம்ம பெண்டிங் வச்சிருந்த ஒரே ஒரு கேட்டகரி ஆல் ரவுண்டிங் கேட்டகரி தான். ஸோ யார் எக்ஸ்பென்சிவாக போக போகிறோம், ஸோ எந்தெந்த டீம் யார் யாருக்கு போக போகிறாங்க, ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் டீமுக்கு யார் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இந்த ஒரு ஆல் ரவுண்டிங் கேட்டகரி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது இந்த பின் ஸ்டோக்ஸ் மாதிரியான அதிரடி தடால் புடால் பிளேயர்ஸ் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரெல்லாம் வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு அப்ளை பண்ணல. ஸோ அந்த வகையில் அவர் மாதிரியே சிமிலர் பிளேயர் வந்துட்டு பயங்கரமான ரேட்டுக்கு போக போகிறாரு. அண்ட் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், ரொம்ப ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஆள், பெருசாக சண்டையெல்லாம் போட மாட்டார். ஸோ யாரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிருப்பீங்க, நம்ம எல்லாருடைய கண்ணிலையும் தண்ணி வர வச்ச ஃபைனலில் பேட் கமின்ஸ் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காருங்க, கேப்டன்சி மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக பக்கா ஒரு 5 இயர்ஸ் மெட்டீரியல் இப்போ எடுத்து போட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மெயின் ஆக்ஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அவரை வந்துட்டு ரீடைன் பண்ணிட்டு இன்னொரு 4 வருஷம் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய டீம் வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக போக போகிறார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குறைஞ்சபட்சம் 10 கோடி எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸுக்கு எல்லாருமே ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ பிகாஸ் வந்துட்டு பொல்லாடு மாதிரி ஆட விடலாம், டெவால் பிரேவிஸ் மட்டும்தான் யங்ஸ்டர் இருக்காரு. ஸோ ஹிட்டர் வேணும் அப்படிங்கிறதுனால மும்பை இந்தியன்ஸ் எடுக்கலாம், இல்லை அகைன் கேகேஆர்கே ஒரு போகலாம். அப்படி இல்லைன்னா சிஎஸ்கே அவங்களுடைய ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பின் ஸ்டோக்ஸுக்கு மாதிரியே ஒரு பிளேயரை நாங்கள் எடுக்க போகிறோம், அதே ஒரு அமௌண்ட் 16 கோடி போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி பேட் கமின்ஸாக கூட இருக்கலாம். ஸோ யார் எடுத்தாலும் அந்த டீமுக்கு ஒரு ஜாக்பாட் தான் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ அடுத்தது வணிந்து அசரங்க அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. பட் இருந்தாலும் போன தடவை போன மாதிரி 11 கோடிக்கு வரது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போனால் மேபி 3 to 5 crore தான் இவருடைய பட்ஜெட். அப்படி இருந்தாலும் அவருடைய ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் இதெல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா டீமுமே வந்துட்டு சூஸ் பண்ண தயங்குவாங்க. ஸோ ஆர்சிபி மட்டும் ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு கிடச்சா, அவருடைய பேஸ் ப்ரைஸ் ஒரு 2 crore அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 5 crore அவரை ரீடைன் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அவங்களே கைவிட்டுருவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பேட்டர் அண்ட் ஆல் ரவுண்டர் கேட்டகரியில் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு இவர் போகிறக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். டேரியல் மிச்சல் என்ன ஒரு இன்னிங்ஸ், நியூசிலாண்டுக்காக காலங்காலமாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய பார்வை, அதாவது நம்மளுடைய பார்வை அவர் மேலே வந்துட்டு இப்போ தான் பட்டிருக்கு, அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு டீமுக்கும் யார் யாருக்கும் மிடில் ஆர்டர் வீக்காக இருக்கும் அவங்க தேவை. ஸோ பஞ்சாப் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கி போட்டுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆனால் இந்த ட்ரேடையும் சிஎஸ்கே பிக் பண்ணுறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். அவங்களுக்கு ராய்டு மாதிரியே ஒரு பேட்டர் வேணும், மிடில் ஆர்டரில் ரொட்டேட்டும் பண்ணணும், தடால் புடால்னு அடிக்கணும், ஆங்கர் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். அப்படி பார்க்கும்போது சிமிலராக இருக்காருங்க, என்ன ஒரு ஃபாரின் ஆப்ஷன். ஸோ யாரோ ஒருத்தரை தியாகம் பண்ணி தான் ஆகணும். மேபி மொயினலி உட்கார வச்சுட்டு டேரியல் மிச்சல வந்துட்டு ஆட விடலாம். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின்னர் வேணா கூட இந்தியன் ஸ்பின்னர் முருகன் அஸ்வின் இந்த மாதிரி ஒரு ஆட்களை வேணாலும் உள்ள கொண்டு வந்துக்கலாம். என்ன யோசிப்பாங்கன்னு தெரியல. அதபடி சூப்பரான ஒரு பிளேயருங்க, செம்மையாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம், நீ ஆல்ரவுண்டர் கேட்டகரி பற்றி தானே பேசிட்டு இருக்கேன், திடீர்னு இவர் எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இவர் ஒரு ஆல்ரவுண்டர் தாங்க, பவுலிங்கும் சூப்பராக போடுவார். என்ன மேக்ஸிமம் நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் 8 bowlers போயிருந்ததுனால இவருக்கு அந்த பவுலிங் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக கிடைக்கல. ஸோ இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார். நிறைய பேர் பேட்ஸ்மேன் சொல்லிருக்கீங்க, பேட்டிங் சமயம் ஆடுறாரு, ஆனால் அது அளவுக்கு பவுலிங்கும் போடுவார். கிட்டத்தட்ட ஒரு ஜிமி நீசம் அண்ட் பேட் கமின்ஸ் அளவுக்கு ஒரு பவுலிங் போடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ வந்துட்டு இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்தியன் ஆல்ரவுண்டர் ஹர்ஷல் பட்டேல். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அசரங்காவும் ஹர்ஷல் பட்டேலும் ஆர்சிபியோட வேல்யூவை பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. போன தடவை ரெண்டு பேருமே 11.5 இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 23 crore ரெண்டு பேருக்கு இருந்தது. ஆனால் இந்த தடவை ஆர்சிபி பண்ண மெயினான தப்பு அதான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி கழட்டி விட்டுட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹர்ஷல் பட்டேலை ரீடைன் பண்ணனா 5 crore. ஸோ அதுக்கு மேலே போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேபி மற்ற யாராவது இன்ட்ரெஸ்ட் காமிச்சா போகலாம். பிகாஸ் அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு பொட்டன்சியல் போயிடுச்சு. 2021-22 பெய்த்தனமான ஃபார்ம் இருந்துச்சு. இப்போ அந்த பேட்டிங் டேலண்ட் விட்டு போச்சு, சுத்தமாக வந்துட்டு மோசம். சார்துல் தாக்கூர் கூட பேட்டிங் ஒரு அளவுக்கு ஆடிட்டு இருக்காரு. ஆனால் ஹர்ஷல் பட்டேல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் சூஸ் பண்ணவே முடியல, காரணம் பேட்டிங் ரொம்ப ரொம்ப விட்டு போச்சு. ஸோ ரொம்ப மோசமாக இருக்காரு. நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறேன் அந்த பேட்டிங் டேலண்ட் கொண்டு வரக்கு. ஸோ பவுலராக மட்டும்தான் இப்போதைக்கு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் யோசிப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 5-6 crore தான். ஸோ போன தடவை மாதிரி வந்துட்டு அதிகமாக போகிறக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. அடுத்தது இவர் இருந்தாங்க ஸ்டார் பாய், கண்டிப்பாக நியூசிலாண்டை சேர்ந்தவர். நியூசிலாண்டை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ ஹையாக இருக்குது. ஃபெர்குசன் நல்ல ரேட்டுக்கு போக போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேரியல் மிச்சல் போக போகிறாரு. அதில் நம்பர் 1 லிஸ்ட்டில் இவர் இருப்பாரா, ரச்சின் ரவீந்திரா. யார் யாருக்கெல்லாம் ஸ்பின்னர் வேணும், அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் இருக்கணும், சூப்பரான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் இருக்கணும், 1 down இல்லை 4th round விட்டாலும் நல்லா ஆடணும், இந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு
ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட், தாராளமாக ஒரு 15 crore இந்த யங்ஸ்டர் மேலே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இவருடைய பேஸ் ப்ரைஸ் வெறும் 50 lakh மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு சொல்லிட்டு. 50 lakh என்ன, இதை வந்துட்டு அப்படியே 10 to 20 times ஆக போகுது அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக செம்மையான ஒரு ரேட்டுக்கு போவாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஐபிஎல் அக்ஷனோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்கிற கூட சான்ஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு டீம் எல்லாமே வந்துட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர் இல்லை, ஆல்ரெடி டெவால் பிரேவிஸ் மாதிரியான பிளேயர் வச்சிருந்தாலும் இவர் எடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் டவுன் பொசிஷனில் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஸ்பின் செம்மையாக போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு 100% செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு பவுலிங்கில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேட்டிங்கில் 70, பவுலிங்கில் 30 அந்த மாதிரி தான் இருக்கு இவருடைய அந்த ஒரு ஒப்பீடு. ஆனால் ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஸோ அடுத்த ஒரு 10 years நம்ம வச்சுக்கலாம்ப்பா இந்த பையனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, கண்டிஷனை புரிஞ்சுக்கிறாரு, 2 wickets போயிடுச்சுன்னா எப்படி ஆடணும்னு தெரியுது, ஃபினிஷிங் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா செம்மையான ஒரு ப்ரைஸ் போவாருங்கிறத மட்டும் கிடையாது. அபவ் 10 crore தான் எழுதி வச்சுக்கோங்க, சூப்பரான ஸ்லாட் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. பட் என்ன டீம் அப்படிங்கிறத வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய சார்துல் தாக்கூர், சாரி லார்டு சார்துல் தாக்கூர் அப்படித்தான் நான் சொல்லணும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சேமுங்க, ஒரு காலத்தில் வேல்யூ ஹையாக இருந்துச்சு. சிஎஸ்கே எடுத்தப்பவே பார்த்தோம் அப்படின்னா அடி வாங்கிட்டு இருந்தாரு. ஆர்பிஎஸ்ல விளையாடும் போது தீபக் சகர் அண்ட் சார்துல் தாக்கூர் நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஆனால் அடி வாங்கினாரு, ஆனால் பேட்டிங்கில் நல்ல கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுங்க, நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக சிஎஸ்கேவோட இந்தியன் டீமுக்காக வந்துட்டு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஒரு 50 பார்த்துருப்போம், அண்ட் கேகேஆரில் கூட 2-3 50 அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு. அந்த பேட்டிங் பொட்டன்சியல் இருக்கு, தட்டால் புடால் அடிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம்ல அந்த பேட்டிங் பார்க்கலாம். ஆனா அந்த பவுலிங் இருக்குல்ல ரொம்ப மோசம்னு நம்ம சொல்ல முடியாது, 50-50% தான் சொல்ல முடியும். சில டைம்ல வந்துட்டு அவருக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துருது, சில பேர் லக்கில் விழுகுதுன்னு சொல்றாங்க, விக்கெட் இல்லாதப்ப வந்துட்டு விழுந்துருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் போடக்கூடிய பால் எல்லாமே இந்த யாக்கர் எல்லாம் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 70% அவர் யாக்கரே போடுறது கிடையாது அப்படிங்கிறதா ஸ்டாட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் பால், குட் லென்த்ல போட்டு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் பவுன்சர். ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா இவருடைய மார்க்கெட் வேல்யூவை இவராகவே இறக்கிட்டாரு. 2018-19 இருந்த சார்துல் தாக்கூர் இல்லை, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 5-6 crore போகிறக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி 7-8 கூட பாசிபிள் தான். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி போக மாட்டார் சார்துல் தாக்கூர், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க, மேபி ஒரு 2 crore இல்லை 3 crore கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டலாக விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு, கிறிஸ் வோக்ஸ். கண்டிப்பாக ஆர்சிபி இவரை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக இவரை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா ஸ்லாட்டை ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏனா தோணும் யாரோ எடுக்கிறத விட கிறிஸ் வோக்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாங்க. செம்மையான ஒரு பவுலர் நான் சொல்கிறேன், பேட்டிங் வந்துட்டு டீசெண்டாக ஆடுவார், கிட்டத்தட்ட ஹர்ஷல் பட்டேலோடவே பெட்டராக ஆடுவார்னு வச்சுக்கலாம். பயங்கரமான ஹிட்டிங் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு நான் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ் வோக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் அண்ட் லென்த் பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு லைன் அண்ட் லென்த் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்டர் ரேட்டட் பவுலர், மேக்ஸிமம் யாரும் கொண்டாடுறது கிடையாது. எப்படி ஒரு மார்க் குட்டை கொண்டாடுறாங்களோ, இல்லை வந்துட்டு டேவிட் வில்லி இந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டாடுறாங்களோ, இவரையும் கொண்டாடுறது இல்லைன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான பவுலர், நல்ல லைன் அப்படிங்கறத வச்சிருக்காரு. சோ கண்டிப்பா கிறிஸ் வோக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு ஐபிஎல் அக்ஷன்ல போக போறாரு. ஆர்சிபி பிரான்சைஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்ததா சொல்றாங்க. சோ அவர் வந்துட்டு அக்ஷன் அப்ளை பண்றதுக்கு இவங்க எல்லாம் தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 3 பிரான்சைஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி, அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு தெரியாத ஒரு டீம் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சோ கண்டிப்பா கிறிஸ் வோக்ஸ் நல்ல ரேட்டுக்கு போவாரா அப்படிங்கிறது தெரியல, ஆனா ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர் பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நான் இவரை கொண்டு வரேன். சோ இதுக்கப்புறம் இருக்கிற லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செட் நம்பர் 2 போயிடுது. ஸோ செட் நம்பர் 2 பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. இந்த டாம் கரன், பென் கட்டிங் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பெருசாக யாருமே வந்துட்டு பிக் பண்ண முடியாதுங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு ஒரு டீசெண்டான ரேட்டுக்கு போக கூட நம்மளுடைய நியூசிலாண்டுடைய பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, ஜேம்ஸ் நீசம். ஸோ ஜிமி நீசம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேர்ல்ட் கப்பில் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா கூட, 384 அடிப்பாங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஜெயிக்கவே முடியாது நியூசிலாந்து அப்படின்னு நினைக்கும் போது அந்த மேட்சை 380 வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஜிமி நீசம் ஒரு ஆளாக நின்று 66 runs வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவார். ஸோ ஒரு நல்ல ஒரு குட் ஆல்ரவுண்டர், மேக்ஸிமம் 6 crore வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போவும் அந்த ஃபிட்னஸ் இருக்கு, ஆனால் பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்குவார். ஸோ இவர் இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் எப்படி மில்லரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க குஜராத் டைட்டன், ஸோ அந்த மாதிரி இடத்துல இவர் கொண்டு போகலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒரு காலத்தில் நம்மளுடைய சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க, பட் ஆனால் இந்த தடவை ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அடுத்தது ஜேசன் ஹோல்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ நல்ல ஒரு ஆள் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது, சூப்பரான ஒரு டால் பவுலர், நல்ல ஒரு குட் லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது இருக்கும். இவரும் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போவாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களை எடுக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. போன ஆக்ஷனில் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. ஸோ அவர் கிடைக்காதனால தான் பென் ஸ்டோக்ஸ் வந்து மாட்டுச்சு இடையில சிஎஸ்கேக்கு. ஆனால் இந்த தடவை அவரே கிடைப்பாரா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பிகாஸ் பிராவோ மாதிரி டெட் பவுலிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு டீசெண்டாக பிராவோ மாதிரி பேட்டிங்கும் ஆடுவார் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனாக இருந்திருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் டால் ஃபீல்டர் வேறு. ஸோ வந்துட்டு லாங் அண்ட் லாங் ஆஃப் அங்கெல்லாம் வந்துட்டு நிப்பாட்டி வைக்கலாம். ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக ஹோல்டர் மேலே ஒரு கண்ணு அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 crore அப்படிங்கிறது ஹோல்டருக்கு கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் கைஸ். நான் யாராவது விட்டுட்டேனா அப்படின்னு தெரியல. சப்போஸ் விட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ பேர் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஹை ப்ரைஸுக்கு யார் போக போகிறான் அப்படிங்கிறத ஃபைனல் முடிவுக்கு வந்துடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ரச்சின் ரவீந்திரா. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேரியல் மிச்சல் கண்டிப்பாக போயிடுவார். ஸோ அப்புறம் பேட் கமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சர்ப்ரைஸுங்க, பேட் கமின்ஸை நான் ஃபர்ஸ்ட்டில் போட்டு ரச்சின் ரவீந்திரா செகண்ட் அண்ட் டேரியல் மிச்சல் தேர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டால் கூட எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த மூணு பேருமே அப்போ ஒரு 8 crore மேலே தான் போவாங்க. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இந்த மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் 2 அண்ட் 3rd ப்ரைஸில் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஒரு மூணு பேர் அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலிருந்து ஒருத்தரை உங்கள் டீமுக்காக பிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டரை பிக் பண்ணி உள்ளே போடுவீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.